Hi everyone, welcome back to Treats and Vlogs by Naseeha. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபலாஃபல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி என்னோடய சிஸ்டர் இந்தியாவிலேருந்து செஞ்சு அந்த வீடியோ இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டர் தெம்டியூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து மெயினாக பிஸ்னஸ் ப்ரொமோஷன், யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேஜை காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை வந்து ஒரு 6 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் சோக் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லையா அதுதான், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் முழு ஜீரகம், 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் இங்கே 2 எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே அளவுக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி பால் பால்ஸாக இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபலாஃபல் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் கடலை பருப்பில் வடை செய்வாங்க, இங்கே வந்து கொண்டக்கடலையில் செய்வாங்க. இது வந்து இப்படி பால் பாலாக இந்த மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மோஸ்ட்டாக அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைனா குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே இருக்கிற அரபிக் பிரெட், அதில் வச்சு ஹம்மஸ் இல்லைனா மேனீஸ் வச்சு கொஞ்சம் பிக்கலும் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வெளியே போனோன்னா இது தான் மோஸ்ட்லி கிடைக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபலாஃபலை நம்ம மேனீஸ் இல்லைனா கெச்சப், ஹம்மஸ் இல்லைனா ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற சட்னி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.